நீலகிரி மாவட்டம் ஐயன் உலகம் மற்றும் உதகமண்டலம் வட்டார இல்லம் தேடி கல்வி இணைந்து நடத்தும் கோடைக்கால பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்பு. பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கோடைக்கால விடுமுறையில் தங்களது பொழுதை கழிப்பதுடன் மேலும் தங்களிடம் உள்ள திறமைகளை வளர்த்துக் கொள்ள நமது நீலகிரி மாவட்டம் ஐயன் உலகமும் இல்லம் தேடி கல்வியும் இணைந்து நடத்தும் பள்ளி மாணவர்களுக்கான இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பில் ஓவியம், கணினி பயிற்சி, கையெழுத்து மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்பு, விளையாட்டு மற்றும் நடன பயிற்சிகள் வழங்கப்பட்டது. மேலும் கதை சொல்லி குறும்படங்கள் பள்ளி மாணவர்களுக்கு காண்பிப்பது போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. 23/5/2023 முதல் 29/5/2023 வரை இந்த பயிற்சியானது உதகமண்டலம் மாவட்ட மைய நூலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியினை நூலகர்களும் நூலக வாசகர் வட்டத்துடன் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர்களும் வழங்க உள்ளார்கள். இந்த பயிற்சி வகுப்புக்கான துவக்க விழா மாவட்ட மைய நூலக வளாகத்தில் நடைபெற்றது. இல்லம் தேடி கல்வியின் ஒருங்கிணைப்பாளர் பிரமோத் தலைமை ஏற்க மாவட்ட மைய நூலகர் ரவி அவர்கள் முன்னிலை வகித்து இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஆதிஷ் மையத்தின் இயக்குநர் மானிஷ் சந்திரன் அவர்கள் மாணவர்களிடையே தன்னம்பிக்கை வளர்க்கும் விதமாக தனது நிகழ்வை கொண்டு சென்றார். வாசக வட்டத்தின் துணைத் தலைவர் சுரேஷ் ரமணா அவர்கள் வரவேற்புரை கூற நூலகர் மெட்டில்டா அவர்கள் நன்றியுரை கூறினார். இந்த நிகழ்வில் உதகை வட்டார பகுதியில் இருந்து இல்லம் தேடி கல்வியின் ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயலட்சுமி, சுல்தானா, ஜோதிலட்சுமி ஆகியோர்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் நூலக பணியாளர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். வீடா இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடிய இடம் வந்து நூலகத்தை நீங்க தான் பார்த்துருக்கீங்க. இது இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு தோங்குது. நூலகம் இருக்கிறது ஏதோ ரிட்டையர்ட் பீப்புள் வந்து வந்துட்டு போற இடம் இருக்கும். உலக அளவு பேசக்கூடிய இடமாக மாறி வருது. நூலகன் காரணம் யாரு? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இதுக்கு ஒரு வழி வந்து அந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த வேலைப்பாடு செய்தவர், அந்த மலையை உழைத்து வேலைப்பாடு செய்கிறாங்க இல்லையா, அவங்க உடம்புல எவ்வளோ வலிமை இருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட பல விதமான மிஷின் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த வலிமை இருக்கா? அவங்க அன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? மேன் ஹேண்டில் தான் அதெல்லாம். அப்போ அந்த மலைகளெல்லாம் உடைத்து பாதைகள் அடிக்கலாம் படிக்கிறாங்க. அப்போ எங்கேயோ